ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ லவ் பை சான்ஸோட எபிசோட்ஸ் 5 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பீட்டோட வீட்டை தான் காட்டுவாங்க. பீட் வந்து குளிச்சு முடிச்சுட்டு தலை தொட்டிக்கிட்டே வெளியே வரப்போ அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே வருவான். காலையிலே வந்து கிஸ் பண்ணதே நினச்சிட்டு அவன் லிப்ஸில் வந்து கை வச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வருவான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண மூட்லேயே வந்து அதை நினச்சிக்கிட்டே வந்துட்டு சோபாவில் உட்காந்துருக்கப்ப ஏ வந்து பீட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பான், உன்னை வந்து என்னால் ஃப்ரெண்டாக பார்க்க முடியல, ஃப்ரெண்டுக்கும் மேலாக தான் உன்னை வந்து பார்க்கணும்னு தோணுது, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேனோ என்னமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொன்னதை நினச்சி பீட்டு வந்து நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ பக்கத்தில் இருக்க தலானியை எடுத்து வச்சுட்டு நானும் தான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிட்ட சொல்ல வேண்டிய மேட்ரு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த தலானிக்கிட்டே சொல்லிவிட்டு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பீட்டோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இவனும் போய் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த மெசேஜெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை வாசிச்சுக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை பார்த்தே பேசிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டுவும் பீங்கும் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், எதுக்குடா ஏ வந்து என்னை பார்த்தா முறைச்சி பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுது, அவன் ஏன் இவ்வளோ ஏ மேலே கோபமாக இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிக்கிட்டே வருவான். பீங்கு வந்து சொல்லுவான், எனக்கு என்னமோ அவனை பார்த்து அப்படிலாம் தோணவே இல்லை, ஆனால் தியேட்டரில் பார்த்தியா ரெண்டு பேரும் எப்படி கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பீங் வந்து சொல்லிட்டு இருக்கப்போ பாண்டு வந்து சொல்லுவான், ஆமாம் ஆமாம் அவங்க பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், இவன் அவன் கையை பிடிக்க அவன் இவன் கண்ணை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அந்த இது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வருவாங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு பாண்டோட ரூம் கிட்ட வந்ததுக்கப்புறம் சரி நான் வந்து ரூமை திறக்கிறேன் ஏ இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திறப்பான். பார்த்தா ஏ வந்து இவனுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற மாதிரி உட்காந்தே இருப்பான். இதை பார்த்தோன்னே வந்துட்டு பாண்டு வந்து ரொம்ப பயந்துகிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ ஏ வந்து திரும்பி பார்த்ததுக்கப்புறம் பீங் வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து பீங்கு கையை பிடிச்சி இழுக்கிறப்ப பீங்கு வந்து ஐயோ சாமி என்னை உட்றா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா நான் வந்து எங்கள் அப்பா எனக்கு வெயிட் பண்ணுறாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொழைச்சா போதுன்னு தப்பிச்சு ஓடி போயிடுவான். பாண்டு வந்துட்டு ஐயோ இவன் போயிட்டானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏயை பார்த்துக்கிட்டேன், ஆ நான் கல்லை குளிக்கிறதுக்கு ஷாம்பு சோப்பெல்லாம் வாங்க மறந்துட்டேன் நான் போய் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போ ஏ வந்துட்டு கூப்பிட்டு பாண்டு நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் உள்ளே வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து பாண்டை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பாண்டு வந்துட்டு வேறு வழி இல்லாமல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஏயை பார்த்துட்டு பாண்டு வந்து கேட்பான், என் மேலே இன்னும் நீ கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஏ வந்து சொல்லுவான், நான் மேலே கோமெல்லாம் இல்லை நான் வந்து உன்ட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்கிறப்ப என்னது என்கிட்ட நீ டவுட்டு கேட்கணுமா அப்படி என்னப்பா என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து கேட்டுட்டு இருப்பான். ஏ உடனே வந்து சொல்லுவான், எனக்கு கொஞ்ச நாளாக ஒருத்தர் மேலே வந்துட்டு லவ் இருக்கா இல்லையா நான் லவ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு ஏ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். என்னது லவ் இருக்காவா என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து ஷாக்காக கேட்குறப்ப ஏ வந்து உடனே இப்போ எதுக்குடா இவ்வளோ சவுண்டாக வந்து கத்திக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் தானே இந்த ரூமில் இருக்கோம் பொறுமையாக நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்லுவான். இவனும் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு வெயிட் வெயிட் நீ என்ன சொல்ல வர நீ யார் மேலேயாவது லவ்வில் இருக்கியா இல்லை லவ் பண்ணுறியா என்கிட்ட வந்து புரிகிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லுவான். அப்போ ஏ வந்து சொல்லுவான், இல்லை நான் வந்து ஒருத்தரை வந்து பார்த்தா வந்துட்டு அவங்க பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் நவுந்து போனால் கூட ஐயோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலாகவே இருக்குது அது வந்து கன்ஃபார்மே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். பாண்டு வந்து சொல்லுவான், டே இந்த மாதிரி மேட்ருக்கெல்லாம் என்கிட்ட தான்டா நீ சொல்யூஷன் கேட்கணும், நான் எவ்வளோ அறிவாளி தெரியுமா நான் வந்து லவ் டாக்டராக இருக்க வேண்டியது போனால் போதுன்னு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஏ வந்து உடனே கேட்பான், நான் வந்து அழகாக இருக்கேனான்னு தெரில நான் வந்து அந்த பர்சனுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறேன் நானும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்கிறப்ப என்னது நீ அழகாக இருக்கியா நல்ல விலைக்கு என்னை விட நீ வந்து அழகாலா இல்லை நீ வந்து என்னோட கம்மியாக தான்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இரு நீ வந்து பீட்டை வந்து பேசிகிட்டு இருக்கியா பீட்டை தான் வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து பேசிக்கிட்டே வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஏ வந்து ஒன்றுமே சொல்லாதனால பாண்டு வந்து கண்டுபிடிச்சிருவான், அப்போ நீ சொன்ன பர்சன் வந்து அந்த பீட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து கேட்டுட்டு இருப்பான். எனக்கு தெரியும்டா நீங்கள் ரெண்டு பேர் தியேட்டரில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வெறும் லவ் மட்டும்தான் இருக்கா இல்லை அது இதையும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே கேட்குறப்ப ஏ வந்து உடனே பாண்டை வந்து உதச்சி கீழே தள்ளி விட்டுருவான். இவனும் வந்துட்டு ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை தேய்ச்சிக்கிட்டே பாண்டு ஏஞ்சி நிற்பான். அப்போ ஏ வந்து சொல்லுவான், இந்த விஷயத்தை நீ மறந்துடு இதுக்கப்புறம் நான் சொன்னது எதையுமே நீ ஞாபகம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப பாண்டு வந்து ஏண்டா ஏண்டா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டு கேட்குறப்ப இல்லை இல்லை இந்த விஷயம் வந்து இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயாவது போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ செத்த மவனை அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். பாண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து வேறு யாருக்கும் போகாது, நான் வந்து பீங்ககிட்ட போய் நான் ஃபோன் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு பாட்டு பேச போயிடுவான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலேஜை காட்டுவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு யாரையோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஏ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கனவு லோகத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஏய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக கத்தோன்னா ஏய் நீ வண்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும். இந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு தான் வந்து கேனோட சிஸ்டர். அந்த சிஸ்டர் வந்து என்ன கேட்குறாங்க, ஆமாம் நீ யாரை நினச்சி இவ்வளோ நேரம் கனவு கண்டுகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கேட்குறப்ப இந்த பொண்ணு வந்துட்டு அதுவாடி நான் கேம்பஸில் ஒரு பையனை பார்த்தேன், அவன் ரொம்ப அழகாக இருந்தான், அவனை மறுபடியும் மீட் பண்ணுவோமான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அவள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே காலேஜ் காட்டுவாங்க. ஏயும் பாண்டுவும் வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏ வந்து பீட்டிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே நீ சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ பாண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியல, காதலிக்க தான் ஆரம்பிச்சிங்க, இதுக்காக பக்கத்தில் இருக்கவனை மறந்துட்டே காதலிப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஏ வந்து உனக்கு என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறப்ப பாண்டு உடனே வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்து அப்படி சொல்ல வரல, இந்த குட்டி இதயத்துக்குள்ளே வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதயத்து மேலே சாஞ்சிக்கிட்டே வந்துட்டு பாண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் ரொம்ப கோபமாயிட்டு சைக்கிளை வந்து பாண்டு மேலே தள்ளிவிட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் நீ பேசுனீன்னா மவனை நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்லிக்கிட்டே நிற்பான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுவாங்க, வேறு யாரும் இல்லை ஒரு பொண்ணு கனவு கண்டுக்கிட்டே நிற்பாள், இவ தான் அது ஏயை நினச்சிக்கிட்டு தான் கனவு கண்டுகிட்டு இருப்பாள், கடைசியாக வந்து உன்னை கண்டுபிடிச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏயை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பாண்டு வந்து அப்படியே ஷாக்கானு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஏ வந்துட்டு அந்த பொண்ணை இன்னும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பாண்டை திரும்பி பார்க்குறப்ப பாண்டு வந்து இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கண்ணை காமிச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து பீட்டு வந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். பாண்டை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வந்து நின்றுட்டு பாண்டு பக்கத்தில் வந்துட்டு ஏ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுகிட்டே இருப்பான். ஏன் ஏ வந்தால் தான் நீ வருவியா, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், அவன் வந்து அங்கே சாப்பிட்ற இடத்துல இருக்கான், உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் அதனால் நானும் உன்னை கூப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பீட்டு வந்து கேட்பான், இந்த மாதிரி நான் ஏக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அவனுக்கு என்ன பொருள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றியான்ட்டு பாண்டிகிட்ட கேட்குறப்ப என்னது ஏக்கு வந்து நீ கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறியா. பாண்டு வந்து உடனே வந்துட்டு ஏன் எனக்கெல்லாம் நீ எதுவும் வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டிகிட்ட கேட்குறப்ப பீட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு கேட்பான். அப்போ பாண்டு சொல்லுவான், இல்லை இல்லை நான் காமெடி தான் பண்ணேன், சரிவா நம்ம சைக்கிளில் போய்கிட்டே போய் பேசலாம் ஏறி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். பீட்டு வந்து பின்னாடியே உட்காந்துருப்பான். பாண்டு வந்து கேட்பான், ஆமாம் எதுக்கு நீ அவனுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு கேட்குறப்ப பீட்டு வந்து சொல்லுவான், ஏன் வந்து என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால் நான் அவனுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அதான் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். பாண்டு வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு தெரில, ஆனால் வந்து இப்போ அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கான்ல அவனுக்கு வந்து மேட்ச் வரப்போகுது, அதனால் அவனுக்கு ஷூ ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீ ஷூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு ஷூவா ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. இங்கே ஏயும் அந்த பொண்ணும் வந்துட்டு கேன்டீனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டுவும் பீட்டும் வந்து பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. பீட்டு வந்து ஏயை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து கேட்பான். ஏயும் வந்துட்டு நீ வந்துட்டியா, பாண்டு தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் பாண்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாரு அப்படின்ட்டு பீட்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பான். பாண்டு உடனே கத்துவான், டேய் நீ சொன்ன மாதிரி அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டேன், அப்புறம் எதுக்குடா நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். பீட்டை பார்த்து கேட்பான், டேய் நான் உன்னை பத்திரமா தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டை கேட்குறப்ப ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டும் தலையாட்டிகிட்டு இருப்பான். அப்போ இந்த பொண்ணு எதுக்கு சும்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏயும் வந்து பீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ பீட்டு வந்து இந்த பொண்ணு பேசுகிறத பார்த்தோன்னே கொஞ்சம் சோகமாக வந்துட்டு இப்போ ஏயோட பக்கத்தில் வந்து பீட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஏ வந்துட்டு சரி நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே பீட்டை பார்த்துட்டு உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பீட்டு வந்துட்டு உன் இஷ்டம் நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு சொல்லிகிட்டு இருப்பான். ஏயும் வந்துட்டு சரி நான் எல்லாத்துக்கும் எல்லோரும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து ஏயோட கையை பிடிச்சிட்டு நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் உன்னை வந்து மீட் பண்ணியிருக்கேன், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஏகிட்ட திடீர்னு கேட்கவும் பாண்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்னது இவன் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இல்லை நான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த பொண்ணு வந்து இப்படி கேட்கறதுனால பீட்டோட ஃபேஸே வந்து கொஞ்சம் மாறிடும், அதனால அவன் ரொம்ப சோகமாகவே உட்காந்துக்கிட்டு இருப்பான்.
இருப்பான். ஏ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு அவனை ரொம்ப சோகமாக வந்துட்டு வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏ வந்து உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துடும். அதனால் வந்துட்டு இந்த பொண்ணு ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கப்போ, ஓ அப்படியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் பேசி முடிச்சதுக்கப்புறம், சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக மீட்டிங் வந்துடுச்சு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து வேக வேகமாக அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து பாய் சொல்லிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஏ வந்து பாண்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். டே அந்த பொண்ணு உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணேன், இங்கே இருக்கதே எனக்கு சரியில்லை நேரம், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். பாண்டு போனதுக்கப்புறம் பீட்டை பார்த்துட்டு ஏ வந்து சொல்லுவான், அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, நான் வந்து உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே பீட்டு வந்து ஏயை பார்த்துட்டு, இல்லை அந்த பொண்ணு வந்து உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணது வந்து ரொம்ப சரியானது தான், நான் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து நிற்க விரும்பலை, அதனால் வந்துட்டு நீ அந்த பொண்ணையும் வந்து லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு சொல்லிகிட்டு இருப்பான். இதை சொன்னதுமே வந்துட்டு ஏக்கு வந்து ரொம்ப கோபமாயிட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து கேட்பான். அப்போ பீட்டு வந்து சொல்லுவான், இல்லை அந்த பொண்ணு தான் வந்து உனக்கு செட் ஆகுவா, நானெலாம் உனக்கு செட் ஆக மாட்டேன், அதனால் நீ அந்த பொண்ணுக்கே வந்து ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு சொல்லவும் இவன் வந்து ரொம்ப கோபமாயிட்டு ஏஞ்சிட்டு, நீ இதுக்கப்புறம் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் வந்து உன்னை தான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை கிடையாது, நீ வந்து இப்படிலாம் லூசு மாதிரி எப்பயும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்லிட்டு அங்கேருந்து போவான். அப்புறம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு பீட்டை பார்த்துட்டு, நான் இப்போவும் சொல்கிறேன் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நீ வந்து என்னை லவ் பண்ணுறதா இருந்தால் நீ வந்து என்கிட்ட பேசு, இல்லை இப்படிலாம் லூசு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு கொஞ்சம் சோகமாயிட்டு, என்னதான் இருந்தாலும் நான் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டே இருப்பான். இங்கே வந்து பாண்டு வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வரப்போ அந்த காஃபி ஷாப் பொண்ணை பார்த்துக்கிட்டே வந்துட்டு, ஏய் பொண்ணு நீ என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அங்கே போய் கீழே விழுந்துருவான். இவளும் வந்துட்டு மறு உனக்கு கீழே விழுறதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருப்பான். என்னை வந்து தூக்கி விட்றியா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சிரிச்சிக்கிட்டு இருப்பான். இவளும் வந்துட்டு பாரு உனக்கு வந்து அடிபட்டுருச்சு, கண்ணை வந்து ரோட்டில் வச்சு ஓட்டணும், வேற எங்கேயாவது ஓட்டினீன்னா இப்படி தான் அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவனுக்கு வந்து பேண்டேஜ் ஒட்டி விடுவான். அப்போ வந்து பாண்டு வந்துட்டு இவ இவ்வளோ அக்கறை இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப் பொண்ணே வந்து அவளையே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் பாண்டு வந்து. அப்போ வந்து இந்த காஃபி ஷாப் பொண்ணு சொல்லும், கண்ணை வந்து ரோட்டில் வச்சுட்டு போய் ஓட்டுடா, கீழே வந்து மறுபடியும் எங்கேயாவது அடிபட்டு தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து நெஞ்சிலே கையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏ வந்து ஃபோனே பார்த்துக்கிட்டு இருப்பான், பீட்டு ஏதாச்சும் ஃபோன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாண்டு வந்துட்டு, டே மச்சா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அந்த பொண்ணை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏ வந்து இது எதையுமே காதில் வாங்காமல் உட்காந்துருக்கிறதுனால பாண்டு உடனே வந்துட்டு ஏயை பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சுடா நீ ஏன்டா ஃபோனே பார்த்துட்டு இருக்க அப்படின்றப்ப ஏ வந்து சொல்லுவான், இல்லைடா மதியம் வந்து பீட்டு வந்து என்கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டான்டா, உனக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருப்பான், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு சொன்னதாக வந்து இப்போ ஏ வந்து பாண்டுகிட்ட சொல்லுவான். என்னது பீட்டு வந்து இப்படி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு கேட்டுட்டு இருக்கப்ப ஏ வந்து ஆமாம் அப்படின்வான். அதனால பாண்டு வந்து சொல்லுவான், யாராக இருந்தாலும் சரிடா நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு வேற யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் பொறாமை அப்படின்ட்டு எல்லாமே வரும், அதே மாதிரி தான் அந்த பீட்டுக்கும் வந்திருக்கும், அவன் வந்து அப்படி தான் உன்ட்ட வந்து பேசியிருப்பானே தவிர உன்னை வந்து விட்டுட்டு போகணும்னு நினச்சிலாம் பேசியிருக்க மாட்டான், இதுக்கெல்லாம் போய் நீ அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏயும் வந்துட்டு சரி நீ சொல்கிறதுனால நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து அவன்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். பாண்டு வந்துட்டு டே எங்கேயா இருந்தாலும் என்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஏ வந்து ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே பீட்டு வந்து ஃபோன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். பீட்டுக்கு ப்ளீஸ் நீ மெசேஜாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து காலிலே ஆயிரும். பீட்டு வந்து தின்னுகிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டின்னுகிட்ட கேட்குறப்ப டின்னு இவங்ககிட்ட வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ இவங்க காலேஜில் ஒரு கே பையன் இருப்பான்ல, அந்த பையன் வந்துட்டு பீட்டை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். பீட்டு நீ இங்கே தான் இருக்கியா, நான் ரொம்ப நேரமாக உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து பக்கத்தில் நிற்பான். அப்போ இவன் டின்னை பார்த்தோன்னே டின்னு வந்து இவன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த கே பையன் வந்து சொல்லுவான், இல்லை இல்லை நான் வந்து ரெண்டு நிமிஷம் தான் பீட்டிகிட்ட பேசிட்டு நான் கிளம்பிடுவேன் நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு பீட்டை பார்த்துட்டு, இன்னும் ரெண்டு நாளில் அந்த ஃபங்க்ஷன் வருது நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறப்ப பீட்டும் வந்துட்டு ஆ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவான், நீ வரையா அப்போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்ச மாதிரி இருக்கும், அதனால நீ வந்து ரெடி ஆகிக்கோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பான். பீட்டும் வந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். டின்னு உடனே வந்துட்டு ஏன் அந்த லோக்கல் பசங்களோட
கூட நீ பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பீட்டு வந்துட்டு நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து கோவப்படுவான். இவனும் வந்துட்டு நீ என்னமோ பண்ணிக்கோ நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு ஏன் வந்து ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து ஏ வந்து இன்னமும் நம்மளுக்கு பீட் ஃபோன் பண்ணவே இல்லை, மெசேஜும் பண்ணலை, பேசவும் இல்லை, காலைல டிஃபனுக்கும் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சோகமாக வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து கேன் நின்று பார்த்துட்டு இவன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டே ஏ ஏண்டா இவ்வளோ சோகமாக இருக்கா எதை நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிட்ட வந்து கேன் கேட்குறப்ப ஏ வந்து சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட வந்து ஒரு தாள் வந்து பேசாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து கேட்பான், என்கிட்ட வந்து யாராவது பேசலைன்னா என்ன பண்ணுவேண்ணா, ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து சாப்பாடு தான் முதல் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து ஏ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஏ வந்து உடனே கேன் வந்து இப்படி சொன்னதை நினைச்சு அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியா நீ சிரிச்சிட்டியா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடுறீக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேனும் ஏவும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி வந்துட்டு நோவும் டைப்பும் வந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நோ வந்து சொல்லுவான், டேய் பிராக்டிஸ் பண்ணாம எதுக்குடா இங்க என்ன வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கா, உனக்கு வந்து பனிஷ்மெண்டா இந்த கிரவுண்டை மூணு வாட்டி சுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நோ வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப கேன் வந்துட்டு நான் நீங்க சொல்ற மாதிரி கிரவுண்டெல்லாம் சுத்தணும்னா எனக்கு வந்து எனர்ஜி வேணும், நீங்க சார்ஜ் ஏத்துற மாதிரி ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப நோ வந்து கேட்பான், என்ன உனக்கு வேணும் அப்படின்றப்ப எனக்கு சாப்பாடு தான் வேணும், எனக்கு சாப்பாடு நீங்க வாங்கி தரீங்களா, அப்பதான் எனக்கு சார்ஜ் ஏறின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். நோவும் வந்துட்டு சாப்பாடா சாப்பாடு வந்துட்டு இருந்தா இந்த மாதிரி டைப் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பை மாட்டி விட்டுட்டு போயிடுவான். அப்ப டைப் வந்துட்டு டே என்ன எதுக்குடா மாட்டி விடுற, நானும் எதுவும் பண்ண மாட்டேன், நோ வேணா வாங்கி தருவான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. இப்ப டைப் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் தண்ணி கண்ணை தூக்கிட்டு வரீங்களா, இப்ப இன்னும் ஹெவியா பனிஷ்மெண்ட் நான் தரவா அப்படின்னு சொல்லிட்டு டைப் வந்து கோபமா வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு கேனு என்னது பனிஷ்மெண்ட்டா, இல்ல இல்ல நாங்க போய் தண்ணி கண்ணே தூக்குறோம், வாடா மச்சா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏயை வந்து கூப்பிட்டுட்டு ஏவும் கேனும் போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் டைப்பு வந்து கேட்பான், ஏண்டா என்னைய மாட்டி விட்ட அப்படின்றப்ப உடனே நோ வந்துட்டு டே கேனு நீ சீக்கிரம் வந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு வந்து டைப்பு வாங்கி தருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இதை கேட்டோடனே டைப்பு டே யாரடா மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாட்டா வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கேனும் ஏயும் வந்து அந்த தண்ணி பாட்டில்லாம் தூக்கிட்டு அவங்க காலேஜை சுற்றி வந்துகிட்டு இருக்கப்ப ஏயும் கேனும் பேசிக்கிட்டு வருவாங்க. அப்போ கேன் வந்துட்டு அங்கே பாரு உன்னோட அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்டும் அங்கே போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேன் சொல்லவும் ஏ வந்து அவன் கையில் இருக்க தண்ணி பாட்டில் அங்கேயே வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் இதை தூக்கிட்டு வா நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏ வந்து ஓடி போயிடுவான். கேன் வந்துட்டு உடனே டே என்னை வந்து தனியாக விட்டுட்டு போவாதடா, என் கூட வாடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேன் கத்திக்கிட்டே இருப்பான். இங்கே பீட்டும் இன்னும் வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏ வந்து பின்னாடி பீட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் டின்னு வந்து திரும்பி பார்ப்பான். அப்போ பீட்டு வந்து டின்னுக்கிட்ட இவன்ட்ட நான் ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் நீ வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டின்னு வந்து உட்காந்து இருப்பான், இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஏ வந்து முதல்ல கேட்குறது வந்து என்ன கேட்பான்னா, நீ எதுக்கு இவ்வளோ நாள் என்கிட்ட வந்து ரெண்டு நாளாக பேசவே இல்லை, ஏன் வந்து சாப்பிடவும் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து பீட்டிகிட்ட கேட்குறப்ப பீட்டு வந்து சொல்லுவான், இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் அவன் கூட சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து சமாளிப்பான். அப்போ ஏ வந்துட்டு இல்லை நீ பொய் சொல்கிற, நீ வந்துட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டதுனால தானே நீ வந்துட்டு என் கூட சாப்பிடவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து பேசிக்கிட்டே இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கப்ப டின்னு உடனே மூஞ்ச காட்டுற மாதிரி அதுக்கு தான் ஸ்டேட்டஸ் பார்த்து நீ பழகணும், இந்த மாதிரி லோக்கல் பசங்களோட பழகிட்டு இப்போ வந்து யோசிச்சுக்கிட்டே நிற்பியா அப்படின்னு சொல்லிட்டு டின்னு வந்து சொல்லிடுவான். இதனால ஏ வந்து ரொம்ப கோபமாக நின்றுட்டு இருப்பான். பீட்டு உடனே டின் நீ வந்து ஏயை பற்றி அப்படிலாம் பேசாத, ஏ வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு தான், நீ வந்து அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து சொல்லிடுவான். இதனால ஏயும் டின்னும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்கும், டே ஏ ஏண்டா என்னை இப்படி விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன் தான் வந்து கத்திக்கிட்டே ஓடி வருவான். பக்கத்தில் வந்துட்டு நின்னோன்னு பீட்டை பார்த்துட்டு நீ வந்து இவனோட ஃப்ரெண்டு தானே இப்போ ஓகேவா உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து பீட்டை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பீட்டை பார்த்துட்டு நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ காலேஜ் வழியாக தானே அங்கிட்டு போகிற, எங்களை வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து இறக்கி விட்டு போறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகாமல் நான் வேற யாரை கூட்டிகிட்டு போக போகிறேன், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து சொல்லுவான். இதனால கேனும் வந்துட்டு ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டின்னு வந்துட்டு பார்த்தியா இந்த லோக்கல் பசங்களோட புத்தியை வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டின்னு வந்து வார்த்தையை விட்டுருவான். பீட்டு வந்து உடனே நீ வந்து வெயிட் பண்ணாத, நீ வந்து வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து சொல்லிடுவான். கேன் வந்துட்டு உடனே டின்னை பார்த்து நீ எப்படி அப்படிலாம் என்னை பற்றி சொல்லலாம், உனக்கு என்னடா அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டின்னு பார்த்து கேன் கத்திக்கிட்டே இருப்பான். டின்னு வந்துட்டு
வந்துட்டு அங்கேருந்து கோபமாக போயிட்டு இருக்கப்ப கேன் வந்து அவனை சண்டை போடுறதுக்காக போகிறப்ப ஏ வந்துட்டு டேடே அவன்கிட்டலாம் சண்டை போடாத, நீ வந்து அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி நின்றுட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கேன் வந்து ஃபஸ்ட்டு போயிடுவான். அப்போ ஏ வந்து பீட்டோட கையை பிடிச்சிட்டு நீ எனக்கானவே நான் வந்து உனக்கானவே நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து கையை பிடிச்சிக்கிட்டே வந்து பீட்டை பார்த்து வந்து ஏ வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து டின்னோட வீட்டை காட்டுவாங்க. டின்னு வந்து கையில் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். வேறு யாரும் இல்லை, ட்ரம்ஸோட ஃபைல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ டின்னு வந்து ரொம்ப கோபமாயிட்டு நீ எங்கிட்டே வந்து பகிச்சிக்கிட்டியா, இதுக்கப்புறம் நீ வந்து உன்னை சும்மாவே விடமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு டின்னு வந்து கோபமாக இருப்பான். இங்கே வந்து டைப்பை காட்டுவாங்க. டைப்பு வந்து யார்ட்டும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பான். நீ எப்போ இந்த ஊருக்கு வருவ, சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி முடித்ததுக்கப்புறம் அங்கே தம்மு வருவான். தம்மை பார்த்தோன்னே தம்மை வந்து டைப் கூப்பிடுவான். இவனும் வந்துட்டு நின்றுட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்மு கேட்குறப்ப இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஊர்லேருந்து வரான், அவனை வந்து நீ பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடு, அப்புறம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு தம்மு வந்து ரொம்ப கோபமாக அவனே பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இங்கே வந்து பீட்டு வந்து பாண்டுகிட்ட ஃபோன் பண்ணிட்டு அவனுக்கு இந்த இது கிஃப்ட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு லேப்டாப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஷூ கலெக்ஷன் தான் வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ பீட்டிகிட்ட வந்து பாண்டு சொல்லுவான், எது கொடுத்தாலுமே அவன் வந்து அப்படியே வாங்கி வச்சுப்பான்டா, அவன் வந்து வேணான்னா சொல்ல மாட்டான், நீ வந்து தைரியமாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து சொல்லிட்டு இருப்பான். பீட்டு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுகிட்ட ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் பீட்டு வந்து அந்த ஷூவை வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பீட்டு வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்க அம்மா தான் வந்துட்டு உள்ளே வரலாமா பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ பீட்டும் வந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க அம்மாவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைம்மா சும்மா ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப பீட்டம்மா பீட்டிக்கிட்ட கேட்பாங்க, நேற்று நைட்டு நீ ஏன் லேட்டாக வந்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைம்மா காலேஜிலேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு தான் நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ வந்து காலேஜ் கிட்டக்கே வந்து ஏதாச்சும் ஹாஸ்டல் மாதிரி இல்லை ஒரு வீடு மாதிரி நான் உனக்கு வேணால் வாங்கி தரட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டோட அம்மா கேட்குறப்ப பீட்டு வந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் வேணாம் நான் உங்கள் கூடயே உங்கள் பக்கத்துலேயே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டு வந்து செல்லமாக வந்து அவங்க அம்மாட கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா நீயும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து உனக்கு டயர்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீ லேட்டாக வருவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் இருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன் நீ அங்கே காலேஜ் பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் பயப்படாமல் வந்து தைரியமாக இருப்பேன், அது மட்டும் இல்லை நான் வந்து இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீட்டு அம்மா சொல்லுவாங்க. பீட்டும் சரி அம்மா இவ்வளோ தூரம் நம்மளை யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் அந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டும் சொல்லுவான். அவங்க அம்மாவும் வந்துட்டு என் பையன் எப்பயுமே சமத்தான பையன், நான் எது சொன்னாலுமே அவன் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவான், அதுக்கு மறுபேச்சே சொல்ல மாட்டான், என் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டோட அம்மா வந்து பீட்டை வந்து பாராட்டிகிட்டு இருப்பாங்க. சரி நீ ரொம்ப நேரம் நான் கூட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வேணா நீ உன்னோட வேலையை பாரு நான் போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு இருப்பாங்க. பீட்டு வந்துட்டு அம்மாவுக்கு குட் நைட்லாம் சொல்லிட்டு இருப்பான். இங்கே வந்து நோவோட வீட்டை காட்டுவாங்க. நோ தம்பி வந்து ஐ கிட்ட வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பான். டே மச்சான் உன்னோட உன் கூட சேர்ந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நோ தம்பி சொல்லிட்டு இருக்கப்ப ஐ வந்து சொல்லுவான், இப்போயே இப்படி சொன்னீங்கன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஐ பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கப்ப இரு இரு என்னமோ வண்டி சவுண்டு கேட்குது எங்கள் அண்ணன் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நோ தம்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஐ வந்து சொல்லுவான், ஏ வீடியோ காலை மட்டும் நீ கட் பண்ண அவனை நாளைக்கு நீ வந்தீங்கன்னா செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பான். இவனும் வந்துட்டு சரி சார் நான் வீடியோ கால்லாம் கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கப்போ நோ வந்து வீட்டுக்கு வந்துடுவான். டே தம்பி என்னடா பண்ணிகிட்டு இருக்க தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நோ வந்து கேட்குறப்ப நோவோட தம்பி வந்து சொல்லுவான், இல்லைண்ணே இல்லைண்ணே இங்கே வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக ஒரு தவளையை வச்சுருந்தேன் நாளைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கிறதுக்காக, அந்த தவளை எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு அதனால் அதை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொல்லிட்டு இருப்பான். ஓ எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக தவளையை தேடிக்கிட்டு இருக்கியா, சரி நானும் வேணா தேட்டா அப்படின்றப்ப நோ தம்பி சொல்லுவான், இல்லைண்ணே இல்லைண்ணே நான் வந்து தேடிக்கிறேன் நீ டயர்டாக வந்திருப்பீல காலேஜிலேருந்து நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு நோவோட தம்பி வந்து நோவை அங்கேருந்து கிளப்பி விடுறதுலே இருப்பான். நோ வந்து சொல்லுவான், டே நான் வேணா தேடி தட்டாடா அப்படின்றப்ப இல்லைண்ணே இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் நான் வேணா தேடிக்கிறேன் நீ போய் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நோ தம்பி வந்து நோவை கிளப்பி விட்டுருவான். இவனும் வந்துட்டு சரி நீ சீக்கிரம் தேடிட்டு உள்ளவா ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே நிற்காதுன்னு சொல்லிட்டு நோ சொல்லிட்டு அவன் பாட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான். நோ போனதுக்கப்புறம் நோ தம்பி வந்துட்டு ஐ கிட்ட வந்து சொல்லுவான், டேய் உன் கூட சேர்ந்ததுக்கு நான் என் அண்ணன்ட்ட என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பாரு, அவனோட வண்டியோட ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டேன், அடுத்து இப்போ பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நோ தம்பி வந்து ஐ கிட்ட புலம்பிகிட்டு இருப்பான். ஐயும் வந்துட்டு பரவாயில்லடா மச்சான் ஃப்ரெண்டுக்காக தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஐ சொல்கிறப்ப கடவுளே இந்த லூசுக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ தம்பி புலம்பிட்டு இதுக்கப்புறம் நான் ஃபோனே பேச மாட்டேன் வைடான்னு சொல்லிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் டே காலில் ஆயிரும். கேனும் கேனோட சீனியரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே
கிட்டே வருவாங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு வரப்ப அங்கே டின்னு வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறத வந்து பார்த்துட்டு கேன் வந்துட்டு டின்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்பான். அன்னைக்கு எப்படா நீ வந்து என்னை அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து டின்னை பார்த்து சொல்கிறப்ப அம்மா நீ முத யார் அப்படின்னு சொல்லிட்டு டின்னு கேட்பான். ஓ அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் விடு, எதுக்கு என்னை பார்த்து நீ அப்படிலாம் பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருக்கப்ப அவனோட கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ டின்னு வந்துட்டு ஒழுங்காக இப்போ என் கையை விடுறியா இல்லை உன் கையை உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறப்ப இல்லை நீ எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறப்ப டின்னு வந்துட்டு ரொம்ப கோபமாக இப்போ நீ முன்னாடி நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்ட்ட கத்திட்டு அவன் பாட்டிக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போவான். கேனு வந்துட்டு அவன் போகிறதே பார்த்ததுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் கத்துவான், டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே வந்து என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு சீனியரும் வந்துட்டு சரி விடுற அவன் தான் அப்படி பேசுகிறானா நீயும் வந்து கத்திக்கிட்டு இருக்காதவா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கேனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஷின் என்னன்னா பீட்டு வந்து ஏக்காக என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இதுதான் வந்து இன்னைக்கான கொஷின். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே வந்து வீட்டில் வந்து கேன் வந்து ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டே இருப்பான். டின்னு வந்து அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கத்திக்கிட்டு இருக்கப்ப இவங்க கத்துற சவுண்டு கேட்க முடியாமல் அவள் தங்கச்சி வந்துட்டு டே அண்ணா நீ இப்போ வாட்டு வாய முடிலன்னா நான் வந்து உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்டா ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேனோட தங்கச்சி வந்து சொல்லுவா. இவனு வந்துட்டு நான் கத்தாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நின்றுட்டு இருப்பான். மறுபடியும் அவனுக்கு கோவம் வந்து டின்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அவள் தங்கச்சி ஜன்னலுக்கு மேலே ஏறின்ட்டு எதுக்கடா இப்போ கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி கேட்குறப்ப ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ மறுபடியும் ஏதாச்சும் சவுண்டு விட்டனா அப்புறம் பார் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவள் தங்கச்சி மிரட்டிகிட்டு இருப்பான். இவனும் வந்துட்டு போய் கட்டிலில் உட்காருன்னு சொல்லிட்டு தலையில் இடிச்சுப்பான். அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால இவன் தங்கச்சி பொறுத்து பொறுத்து பார்ப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேனு முன்னாடி வந்துட்டு ரூமை திறந்துட்டு கத்தியை நீட்டி இதுக்கப்புறம் நீ கத்துனின்னா நான் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேனோட தங்கச்சி வந்து கேனை மிரட்டிட்டு அவள் பாட்டு போயிடுவான். இவனும் வந்துட்டு சரி சார் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன் வந்து சொல்லிட்டு போர்வையெல்லாம் போத்திட்டு படுத்து தூங்குவான். அப்பயும் வந்துட்டு அவனால் முடியாது கத்தலான்னு போகிறப்ப அவன் தங்கச்சி சொன்ன மேட்ரு வந்து ஞாபகம் வரதுனால அமைதியாகவே படுத்துருவான். இங்கே வந்து பீட் வந்து அவன் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடும். அதை வாங்கி வச்சுட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஏ இந்த கிஃப்ட்டு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ தான் ஏஏ வந்து பீட்டை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து இடையில வந்துட்டு ஏஏ வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ என் கூட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த பொண்ணு வந்து ஏக்கும் பீட்டுக்கும் நடுவில் வருவாங்களா இல்லை வந்து அவளே பிரிஞ்சு போயிடுவாளா இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேருவாங்களா இல்லையான்றத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.